வழிப்பறி வழக்கில் கைதாகியுள்ள திண்டுக்கல்லைச் சேர்ந்த நடிகர் சனாபுல்லா தற்போது நடித்து வரும் படத்தில் பெண்களை கடத்தி பணம் பறிக்கும் தாதா கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த கடத்தல் வழக்கை காவல்துறை எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதுதான் படத்தின் கதை. படத்தில் பெண்களை கடத்துவது போல் நிஜத்தில் குடும்பத்துடன் வழிப்பறியில் ஈடுபட்ட நடிகர் கோவில்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளையடித்த பணத்தை வைத்தே படம் தயாரித்ததும் தெரிய வந்துள்ளது. வழிப்பறி கும்பலின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பங்களா தெருவைச் சேர்ந்தவர் 57 வயது பூமாரி என்ற முத்துமாரி கடந்த மே 15 வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த போது அந்த தெருவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்றனர். அதே நாளில் கதிரேசன் கோயில் ரோடு பகுதியில் 44 வயதான வெள்ளத்தாய் என்பவர் வீட்டின் வெளியே நின்றிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு தப்பிவிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு மற்றும் மேற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவில்பட்டி கிழக்கு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகத்தின் பெயரில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. திண்டுக்கல் காந்தி நகரைச் சேர்ந்தவர் 42 வயதான சனாபுல்லா, இவரது மகன் 19 வயது ஜாஃபர், இருவரும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று அப்பகுதியில் நோட்டமிட்டு பின்னர் வழிப்பறி மற்றும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மேலும் வழிப்பறி மற்றும் கொள்ளையில் கிடைக்கும் நகைகளை 38 வயதான சனாபுல்லா மனைவி ரசியாவிடம் கொடுப்பதும் அவர் விற்று பணமாக்கியதும் தெரிய வந்தது. வழிப்பறி கொள்ளையில் வரும் பணத்தை வைத்து சினிமா ஒன்றை எடுத்து வருவதாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். இதையடுத்து சினிமா ஆசையில் வழிப்பறியில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, மகன் ஆகியோரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள 3 பேர் மீதும் மதுரை, விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திண்டுக்கல், கோவில்பட்டி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. குடும்பத்தோடு சேர்ந்து வழிப்பறி செய்து அந்த பணத்தை வைத்து சினிமா எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.